நமஸ்காரம் சாமி. கேள்வி கேட்பவளே யார் என்று தெரியாமல் எவ்வாறு என்ன கேள்வி கேட்பது? சித்த சுத்தி உண்டாக தாங்கள் அருள் புரிய வேண்டும். இதுக்கு சாமியே கதி நல்க வேண்டும். நன்றி சுவாமி. கிருஷ்ணவேணி சென்னை இருக்காங்க அவங்க. ஆமா, அற்புதமா நீங்க வந்து விடையாகவே குதிர்ந்து பக்குவியாக நிற்பதுதான் முதல்ல கேட்டிருக்கீங்க. கேள்வி கேட்பவளை யார் என்று, ஆமா அது யாருன்னு தெரியலன்னா கிருஷ்ணவேணியே யாருன்னு தெரியலன்றதானே நம்ம முடிஞ்ச நில. ஏன்னா இல்லையம்மா, விசாரத்தை முடிச்சுட்டு விசாரத்தை முடிச்சிங்க, கிருஷ்ணவேணியே இல்லை, நான் பாவம் அப்படியே அமைங்கி போச்சு, இல்லாம போயிடுது. இப்ப ஏன் அதுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இது பேர் தான் சித்த சுத்தியமா? சுத்திகரிக்கப்பட்ட சித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி கேட்பவள் யார் என்று தெரியவில்லைன்னா என்ன அர்த்தம்? விசாரத்தை முடிச்சிட்டே இருக்கு, அப்படியே டிரஸ்ட் மயமாக விசாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். விசாரணை செய்யறதுனா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, ஆல்ரெடி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனோட சாரமாகவே இருக்கிறது. நீங்களே விடை, உங்களுடைய நிலையே சித்த சுத்தி அடைஞ்ச நிலை. எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, எனக்கும் இப்படித்தான் இருக்கும். அடுத்த செகண்ட் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் இருக்காது எனக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எனக்குள்ள என்னுடைய நானை கேட்டேன்னா கூட அங்க நானும் இருக்காது. இது ஒரு குழந்தையோட நிலையும் உங்களோட நிலையும் என்னுடைய நிலையும் எல்லார நிலையும் ஒண்ணு. விவேகிகள், முமுட்சுக்கள், விவேகிகள், தீவிர பக்குவிகள், இவர்கள் நிலையெல்லாம் இதுதான் நிலை. நான் யாருல வந்து விட வராது, சைலன்ஸ் வரும், ஸ்டில்னஸ் வரும். எண்ணுபவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விட வராது. எண்ணுபவள் கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு பதில் வராது. எண்ணுபவள் எப்பொழுது ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்லாம் பதில் வராது. ஒரு கணவனுக்கு மனைவி அப்படின்லாம் பதில் வராது. அப்படி வந்ததுன்னா தப்பு, சரி கிடையாது. ஏன்னா உண்மையில் நானுக்குள் நான் இல்லை, நானுக்குள் நான் இல்லை. கரெக்டா பண்ணின்னு இருக்கீங்க. ட்ரஸ்ட் ஒண்ணுதான் வேணும், கரெக்டா பண்ணிருக்கு. ஒரு துளி இதுல வந்து அங்க அங்கே நீங்க பெசகல, உள்ள விசாரிச்சு முடிச்சுட்டீங்க. விசாரத்தினுடைய முடிவான அமைதியும் அச்சலமும் ஒரு சேர திரண்டு நிக்குது. அந்த உணர்வுக்கு பெயரிட துடிக்கிறது பழைய நான் பாவம். கேள்வி கேட்பவளுக்கு ஏன் பெயரே கொடுக்க முடியல நம்மளால? கேள்வி கேட்பவர் யாரு அப்படின்னு விசாரம் கிளீனா முடிச்சிருக்கீங்க. இங்கு பொறுத்து இருக்க வேண்டும். கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கீங்கம்மா, பொருள் தரிசனம் கொடுக்கணுமா உங்களுக்கு எல்லாம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணவேணி, பொருள் தரிசனம் கொடுக்கணும். ஆன்ம பொருள் தானா வந்து வியாபிக்கும். இப்ப தூக்கத்துல மாத்திரம் இருக்கிறது, நனவு நிலையிலும் சர்வசகஜமா இந்த அமைதியே ஒரு உண்மை சத்தியமாகவும் ஆனந்தமாகவும் அச்சலமாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி தெரியாதவளாக இருக்கிற உங்களை, அறியாதவளாக இருக்கிற உங்களை, புரியாதவளாக இருக்கிற உங்களை அப்படியே அற்புதமாக அதை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியே விடுங்க, லெட் கோ. எதையும் எதிர்பார்க்காதீங்க, அப்படியே 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 லூசா விட்டுட்டே பண்றோம். அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை அறியப்படாதீர்கள், ட்ரஸ்ட் மயமாக மாறுங்கள். அந்த அச்சலத்தின் மேலும் அந்த மௌனத்தின் மேலும் ட்ரஸ்ட் மயமாக ஊன்றி தெரியவே வேண்டாம் அப்படின்னு விடுங்க. எனக்கு தெரியாமே போயிட்டோம், கிருஷ்ணவேணி யாருன்னு தெரியாமே போயிட்டோம், அப்படிதான் போனோம். ஏன்னா நம்ம கடந்து சென்று விடுவோம். பழைய மைத்திரையெல்லாம் இருக்க மாட்டாரு உள்ள, பழைய ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தேதியில் பிறந்தவனாக அது இது எதுவும் இருக்காது. ஏன்னா பிரபஞ்சமும் ஒரு சேர விழுந்து விடும். ஏன்னா பிரபஞ்சத்திலும் பிரபஞ்சம் இல்லை, எனக்குள்ளும் நான் இல்லை. அதனோட லட்சணம் தான் தெரியாமல். நீங்க யூஸ் பண்ணின வார்த்தை நல்ல முதிர்ந்த பக்குவம் நடந்து கொண்டிருக்கின்றது, தைரியமாக இருங்கள். அந்த ஸ்தலத்தில், அந்த அமைதியில், அந்த அச்சலத்தில் நம்பிக்கையோடு தெரியாம இருங்கோ, புரியாம இருங்கோ, அறியாம இருங்கோ, ஆனா அதுல இருங்கோ. நீங்க இருக்கிறது எது, அதுல இருக்கணும். ஆகவே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
சித்த சுத்தி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆன்ம பொருள் வந்து ட்ரஸ்ட் மயமா அங்க இறங்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிருஷ்ணவேணின்றவங்களை யாரோ உடம்பா கொஞ்சம் நினைக்கிறதுனாலதான் தெரியாமல், கேள்வி கேட்கிற கிருஷ்ணவேணியே யார் என்று தெரியாமல், எவ்வாறு என்ன கேள்வி எப்படி கேட்பது அப்படின்ற வார்த்தையே கிருஷ்ணவேணி கொஞ்சம் இருக்காங்க, அதையும் விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணவேணி இல்லை, தைரியமாக அதே தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் ஆழ்ந்தவரக்கும் நல்லா சித்திச்சிருக்கணும், அவங்க கிட்ட அமைதி சித்திச்சிருக்கணும். ஆனா பழைய கிருஷ்ணவேணி கொஞ்சம் எஞ்சி இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வருது, பதட்டம் வருது, அவ்வளவுதான். ஆனா சித்தித்திருப்பது சித்த சுத்தி, சித்தித்திருப்பது பெரிய மௌனம் அச்சலம். அதுல கிருஷ்ணவேணி கரைஞ்சு போறாங்க, ஆனால் கரைஞ்சு போற கிருஷ்ணவேணி மேலேயும் கொஞ்சம் பயம் வந்து இழுத்து இழுத்து பிடிக்கிறீங்க, ஐயோ கரைஞ்சு ஓடிட வேண்டாம் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயம் வருகிறது. நான் சொல்றேன், தைரியமா பண்ணுங்க, அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு துளி உங்களுக்கு வந்து இதுவே வேண்டாம், அச்சமே வேண்டாம், அற்புதம்.